பயம் என்றொரு விஷயம் அது நல்லா பிரித்து பிரித்து பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இல்லை. பா யா இம் இந்த மூன்று எழுத்துக்களான இந்த ஒற்றை சொல் மனதினை படாத பாடுபடுத்துகிறது. அந்த மூன்று எழுத்தையும் மூணு பிரித்தாச்சு நாங்கள் ஒன்றுமே இல்லை. எப்படி ரமணர் வந்து ஒரு கட்டை வண்டியை எல்லாம் பிரித்தாச்சுன்னா கட்டை வண்டியை காணாம போச்சுங்கிற மாதிரி, அது நமக்குள்ளே உள்ள ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்தை காரணமாக வைத்து அங்கே தன் காலடியை வைக்கிறது பயம் என்ற விஷயம். அங்கேருந்து தான் பயம் தலை தூக்குகிறது. அதனுடைய ஆணி வேறே, அதனுடைய பேஸ்மெண்ட்டை கட் பண்ணிட்டோம்னா அது நிற்கிற இடம் இருக்காது. இந்த வைத்தியத்தில் சில பயிற்சி முறைகள் செய்வாங்க. ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு, அந்த நோயினுடைய அடி அந்த பகுதியை வெட்டி எடுத்துட்டாங்கனாக்கா அந்த நோய் அதோட போயிடும். ஏதாவது பகுதியில் ஏதாவது நோய் அங்கே உருவாகிருக்குன்னா அந்த பகுதியை கட்டன் திருவாங்க மருத்துவர்கள் வெட்டி எறிஞ்சுடுவாங்க. ஆனால் இது உடலை வெட்டி எறிவதோட மனது இங்கே உடலில் ஒரு சர்க்கரை வியாதி வந்து வச்சுக்கலாம், காலில் புண்ணு இருக்குது, கால் விரலில் வர புண்ணு அப்படி பரவி கண்கால் அவர் முழங்கால் வரையும் எடுக்க வேண்டி வரும். அதனால் ஆரம்பத்திலே அந்த ஒரு விரல் போனால் போயிடுது, ஒரு விரலில் எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு விரலில் சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்குன்னு, சர்க்கரை வியாதி என்பது வியாதி இல்லை, அது குணப்படுத்தக்கொள்வது என்பது யோகாவின் மூலமாக, அது வேறு சாப்டர். நான் அந்த லைனுக்கு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பதிவு சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து நான் பேச வந்தது வேறு. இந்த பயம் என்ற ஒரு விஷயம் எப்படி எதை முன்னிட்டு நம்மிடம் உருவாகிறது என்று கேட்டால், ஒரு சின்ன உதாரணம். இப்போ காலில் காயம் இருக்குது, அதை வந்து டாக்டர் வெட்டிடுறாங்க இல்லையா. இதுபோல் சில பேருக்கு அது காயம் இருக்குது, டாக்டரே போயிருக்க மாட்டாங்க, அது அப்படியே இருந்துட்டு ஒரு புண் அந்த காயம், அந்த புண்ணில் கண்ணுக்கு தெரியாத நுண் கொசுக்கள் வந்து அப்படி மொய் பறந்துகிட்டே இருக்கும். நல்லா சில பேர் கவனித்து பார்த்து தெரியும் இந்த கொசு எங்கேருந்து வந்துச்சு. வீட்டில் சாதாரண ரத்தத்தை கொஞ்சம் கொசு இருக்குது, ஆனால் அந்த புண்ணுக்குன்னு ஒரு கொசு வரும். மனித உடம்பில் இருக்கிற புண்ணுக்குன்னு சில கொசுக்கள் வரும், அந்த கொசுக்கு கண்ணுக்கு திருசாக இருக்கும். அது என்ன கிட்டத்தட்ட நூற்று கணக்காக இருக்கும், அது வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த புண்ணவே சுற்றி 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 இப்படியே பறந்துட்டே இருக்கும். இது எங்கேருந்து வந்துச்சு? இப்போது ஒரு வெள்ளைக்கட்டி கிடக்கு வீட்டில், அந்த வெள்ளைக்கட்டி பார்த்து எங்கேயோருந்து ஒரு எறும்பு வந்துடுது. ஏதாவது ஒரு தின்பண்ட சின்ன சிந்திச்சுன்னா எறும்பு அந்த வீட்டுக்கு கிடையவே க்ளீனாக இருக்கும். ஆனாலும் மோப்பம் பிடிச்சி அந்த இனிப்பு பொருளை நோக்கி அந்த எறும்பானது வந்து கொண்டு இருக்கும். அதுபோல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணை காரணமாக வைத்து அந்த சின்ன சிறு கொசுக்கள் மொய் மொய்மன்னு பார்த்துட்டு தள்ளி தட்டி விட்டு இருப்போம். சில பேர் அதை என்ன பழகிடும், அப்படியே தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த கொசு சம்மந்தமில்லாத கொசு எப்படியா வீட்டில் வந்துச்சு? ஒரு வீடு சுத்தமாக நீட்டாக இருக்குது, அவ்வளோ டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணி வச்சு பக்கம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நோயாளிகள் காலையில் ஒரு புண்ணை பார்த்தோம், அல்லது கையில் உள்ள புண்ணை பார்த்தோம், எங்கே ஒரு புண்ணு இருப்பதோ அதுக்கு கொண்டு தலையில் கூட சைடு கட்டியிருக்கும், அந்த அப்படியே இருக்கும். அதுபோல் இந்த பயம் என்ற உணர்வு, இப்போ இந்த கால் புண்ணு குணமாயிடுச்சு, அது மருந்து போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது எங்கே போச்சும் தெரியாது, போயிடும், வராது. அல்லது அந்த ஆங்கிலம் வைத்து அல்லபதி சொன்ன மாதிரி அந்த பகுதி கட் பண்ணிவிட்டு தையல் போட்டு புண்ணு ஆயிடுச்சுன்னா அது வராது. அது இருக்கும்போது அந்த இரத்தத்தும் அந்த ஜலத்திலும் அந்த காயத்தில் ஏற்பட்ட அந்த புண்ணினுடைய ஒரு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம் அந்த கொசுக்களை இழுத்து வந்து விடுகிறது. அது கொசுக்களை வரும், அப்புறம் எறும்புகள் வரும், அது இப்படியே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இதை படுக்கை புண்ணு அளவு கொண்டு போய் படுக்கை புண்ணில் மனிதன் அரிக்கக்கூடிய அளவுக்கு வீட்டு போயிருந்தால் படுக்கையில் இறுதி காலம் மிக 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 ஆபத்தான காலம். மனிதனுக்கு இப்போ வீடுகளில் வந்து நாய்கள் ஜாக்கிரதைன்னு போடுவாங்க போர்டு, அந்த போர்டெல்லாம் தேவையில்லை. முதுமை ஜாக்கிரதை அப்படின்னு தலைப்பில் விரைவில் நான் பேசப்படுற ஒரு டைட்டில், முதுமை ஜாக்கிரதை. முதுமை காலம் என்பது பயங்கரமான, அந்த முதுமை காலத்தினுடைய நம்மை சூழ்ந்து நாய்கள் ஓநாய்கள் சுற்றி இந்த டிஸ்கவரியில் பார்க்குறோம்னா ஓநாய்கள் சுற்றி இருந்து கவரக்கு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி முதுமை காலத்தில் என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன கஷ்டம் நம்ம வந்து முக்கிய காத்திருக்கிறது சுற்றி இருந்து ரன் பண்ண, அதனால் அதுக்கு அந்த நிலைமைக்கு போயிடாமல் இடம் கொடுக்காமல் நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்கிறத பற்றி ஒரு காணொலி பேச போகிறேன். முதுமை ஜாக்கிரதை அதை இப்போ சொல்கிறேன், தயப்பு மட்டும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பயம் என்ற உணர்வு இந்த காயத்திலிருந்து எப்படி இந்த கொசுக்களை சுற்றி கொண்டு இருக்கின்றனோ அதுபோல் நமக்குள்ளே ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஏதோ ஒன்று ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு கில்ட்டி. சின்ன வயசில் நம்ம தாய் தாப்பனார் இல்லை தாப்பனார் அடித்ததாக இருக்கலாம், இல்லை தாயாருக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை அம்மா அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு தாயாருக்கு ஏதாவது ஒரு மோசமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம், இல்லை தாப்பனார் தாயார் அடிச்சிருக்கலாம், அதை பார்த்துருக்கலாம். தாயார் தாப்பனார் அடிக்க அது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப கிடைக்கக்கரியது. அப்படியும் சில இடத்துல இருக்கலாம். ஏதோ ஒன்று குழந்தை காணும் பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வரும். எதுக்கு சொல்ல வந்து எதுக்கு சிரிச்சேன்னா தப்பாக எடுத்துக்கணும்னா அந்த
வடிவேலு படத்தில் கோபேஸ்வரர்கிட்ட அடி வாங்குவார். அதுபோலும் அடி வாங்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதில் உதாரணம்னா நினைத்து பார்த்து சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை. யார் யார் எடுத்தாலும் சிரிக்கக்கூடாது, அனுதாபப்படக்கூடியவனுடைய அந்த காமெடி நினைவுக்கு வந்தாலும் சிரிக்கிறேன். ஸோ இந்த கொசுக்கள் வந்து சுத்தி கொண்டிருக்கும்போது அந்த அந்த பொண்ணு ஆரியஸும் சரியும் அந்த எதிர்மறையான ஏதோ ஒரு பார்வை பார்த்தது, யாராவது தன்னை பாதித்த ஒரு வார்த்தைகளை சொன்னது, யாராவது தனக்கு ஒரு இன்னல் செய்தது, அல்லது தனக்கே எது தான் செய்தது எதற்கு குற்றமாக அறியாத தவறுகளாக இருந்திருக்கலாம், தெரியாமல் செய்த பிழையாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அந்த விடயம் அவர்களை மனதுக்குள்ளே அரித்து கொண்டிருந்தால் அது என்னவோ ஏதோ என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அது எதுக்கு இப்படி இருக்குது, ஏன் பண்ணுதுன்னு தெரிய முடியாதுல்ல. அவன் வந்து மிக 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 அதிர்ச்சியடைவான். அந்த அதிர்ச்சி அது ஒரு பயமாகி அதுதான் அந்த கொசுக்களாக சுற்றி வருகிறது. இப்போ உள்ளே இருக்கிறது ஒன்றும் இல்லை, அது கிளியர் பண்ணும் முதல்ல நீங்கள் பயத்தை விட்டுருங்க. ஏதோ ஒரு விஷயம் காரணம், அது எதுவாகவே இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், தப்பான விஷயமும் சரியான விஷயமும் ஏதோ ஒன்று நான் அறிந்தோ அது அதனால் சாமி சொல்லுவேன், அறிந்தும் அறியாமலும் செய்த பிழைகளை மன்னிக்க வேண்டும். அறிந்தும் அறியலாம், ஏன்னா அறியாமல் செய்கிறது எவ்வளோ இருக்கலாம், நமக்கு தெரியாது நன்மை தீமை அதோடய விளைவுகள் தெரியாது. ஆர்வத்தில் ஏதாவது தவறுகளை எடுத்திருக்கலாம், கடுமையாக பிறகு பேசியிருக்கலாம், அதை அடித்திருக்கலாம், ஏதோ ஒன்று மனம் வாக்கு காயம் இவற்றால் செய்த ஏதேனும் ஒரு துன்பம் துயரம் வேதனை நம்மை பாதித்த விடயம் ஒன்று இருந்தால் அதனை காரணமாக கொண்டு தான் இந்த பயமானது ஏற்படுகிறது. என்னை மனதிலே நன்மையோ தீமையோ எது செய்தோம் ஏது பிள்ளை செய்தாலும் பொறுத்தெல்ல வேண்டும் ஒரு பாட ஒரு வரலாறு பாடியிருக்கார். அதுபோல் இறைவன்ட்டம் சரணம் விழுந்து இம்பருமான ஏது பிள்ளை செய்தோம் எனக்கு தெரியவில்லை, எனக்கு இந்த பயம் என்னை வருத்துகிறேன்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு ஆழமான பிரச்சனை நீங்கள் போக முடியாது. அவங்களோட மனதின் ஆழ்மனத்திற்கு இறைவன் பயணித்து உள்ளிருந்து அதனை சரி செய்து வெளியில் அதனை மோய்க்கக்கூடிய அந்த கொசுக்களாகிய அந்த பயங்களையும் அகற்றி உங்களை மீட்டு காப்பாற்றி அருள்வான் அரவணைப்பான் என்ற ஒரு உண்மையை அடியேன் சொல்லி நிறைவடைகிறேன். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் சிவயோகம், கே எஸ் இளமதி.